ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பைசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றாங்க அப்படின்னா ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேண்டும், அதே போல் சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யும் போது 40க்கும் அதிகமான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் அப்படின்னு தற்போது பாஜக பார்த்திங்கன்னா அதிமுகவோட தலைமைக்கு நெருக்கடியை கொடுத்துருக்காங்க. இதற்கு பாஜகவிடம் விளக்கம் கேட்டபோது அதை உறுதிப்படுத்தும் விதமாக தற்போது தகவல் வெளிவந்திருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவின் கூட்டணி நீடிக்கும் அப்படின்ற நிலைமை வந்து தற்போது தெரிய வந்திருக்கு. இதற்கு முன்னதாக ரஜினிகாந்த் அவர்கள் கட்சியை துவங்கும் போது அவங்கள தங்களுடைய கூட்டணியில் இணைத்து கொண்டு முதல்வர் வேட்பாளர் பதவி அவங்க கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்போடு தான் வந்து பாஜக இருந்தாங்க. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் அதுல இருந்து பின்வாங்கிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து தற்போது அதிமுகவோட தலைமையை ஏற்றுக்கொண்டுதான் தற்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தங்களுக்கு வந்து அதிகமான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும், அதே போல தாங்கள் கேட்கின்ற தொகுதிகளை ஒதுக்க வேண்டும், ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சில முக்கியமான கோரிக்கைகளை வச்சு அடுத்தடுத்து அதிமுகவுக்கு பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க. இதனை கண்டுகொள்ளாத அதிமுகவுக்கு தற்போது பெரிய வேட்டும் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா 100% திரையரங்குகள் இருக்கைகளுக்கு அனுமதி கொடுத்த அதிமுக அரசுக்கு தற்போது திடீரென மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அதை திரும்ப பெறும் படி தற்போது அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அதே போல தற்போது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வழக்கில் சிபிஐ 2 முக்கியமான குற்றவாளிகளை கைது செய்யும் போது அதில் பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய புள்ளியும் கைது செய்யப்பட்டு இருக்காங்க. இது தேர்தல் நேரத்தில் அதிமுகவுக்கு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது போல பாஜக சொல்லுகின்ற கோரிக்கைகளை எல்லாம் இவங்க நிறைவேற்றாமல் இருந்தாங்க அப்படின்னா தொடர்ந்து இது போன்ற சிக்கலில் மாட்டிவிட்டு அதிமுகவின் வாக்கு வங்கியை பாதிக்க செய்யும் அப்படின்னு தற்போது பாஜக மிரட்டல் விடுத்திருக்காங்க. இது பற்றி தற்போது சமீபத்தில் மதுரையில் விமான நிலையத்துக்கு வந்த பாஜக தமிழக தலைவரான எல் முருகன் அவர்களிடம் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவங்களிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அதற்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதிமுக மற்றும் பாஜகவின் கூட்டணிகளுக்கு இடையே பிரச்சனை இருப்பது உண்மைதான் அப்படிங்கிறது நிரூபிக்கும் விதமாக அவங்களுடைய பதில் அமைஞ்சிருந்தது. அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக 40க்கும் அதிகமான தொகுதிகளை கேட்குறாங்க, அதே போல் ஆட்சியில் பங்கு கேட்குறாங்களாமே அப்படின்ற கேள்விகள் அவங்களிடம் கேட்கப்பட்ட போது அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் தெரிய வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை மறுக்காமல் இவங்க இது போன்ற ஒரு பதிலை சொல்லியிருப்பது தற்போது அனைவருக்குமே சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் ரஜினிகாந்த் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தால் அது நன்றாக இருக்கும் அப்படின்னு இவங்க பேசியிருக்காங்க. இதுதான் தற்போது அதிமுகவுக்கு மேலும் தற்போது கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.